விவேக் என்னுடைய முதல் படத்தில் நடிச்சிருந்தார் சார். ஒரு நிமிஷம் ஆஃபீஸ்க்கு வாங்க சார். சார் நான் ஆஃபீஸுக்கு போனேன். அந்த யூடியூபில் எனக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து வேலைக்கு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு முதல் நாள் விவேக் வர சொல்கிறார். போனவுடனே சார் ஒரு படம் ஹீரோ ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் பண்ண போகிறேன், நீங்கள் தான் டைரக்டர்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் சொல்லிட்டேன் ப்ரொடியூசர்கிட்ட. ஓகேன்ட்டாங்க. ஸோ நாளைக்கு வந்துருங்க சார், நாளைக்கு நம்ம அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். நாளைக்கு நான் வந்து ஜாயின் பண்ணேன். நைட்டு ஃபுல்லாக டைலமாங்க. என்னடா இது, அவங்க வந்து நல்ல சம்பளம், 40,000 ரூபா சம்பளம், இதை விட்டுட்டு போகிறதும் யோசனை. ஆனால் வாழ்க்கை முழுக்க சினிமாவில் இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு அது வாய்ப்பு வரும்போது வேணான்னு உதறிட்டு போகிறதுக்கும் மனசு வரல. இங்கே வந்து படம் ஆரம்பித்தேன், 10 நாள் நின்று போச்சு. அந்த படம் வந்து பஞ்சுன்னு பேர், விவேக் ஹீரோ. ஆனந்த உடனில் அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தான். ஸ்பெஷல் ஸ்பேஸ் என்னென்னா, ரொம்ப ஒரு காமெடியன் ஹீரோ ஆகிறதுனால நாகேஷ் சந்திரபாபு மாதிரி இவர் வந்து ஃபோட்டோவில் ஆனந்தவுடன் அட்டப்படத்தில் ஒரு ஏணியில் நின்று ஒரு பூ நீட்டுவார். மலையாள படம் அது வந்து பஞ்சாபி ஹவுஸ்.